ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அபர்ணா மங்களேஸ்வரன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள், அதில் வந்து நமக்கு தெரியாத என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அது எந்த வகையில் பயன்படுது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ வந்து சிறு குழந்தைகள் வைத்திருக்கிற அனைத்து பேரண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. விளக்கெண்ணெய் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லேயும் சரி நகர்ப்புறங்கள்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது, நக்கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இந்த விளக்கெண்ணெய். அதாவது ஒருத்தரை குறைவாக மதிப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த வார்த்தையில் இருக்கிற இந்த விளக்கெண்ணெய் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ வந்து அதீத மருத்துவ குணங்கள் உடைய ஒரு எண்ணெய். ஸோ அந்த எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் ஆனால் அதை எந்த வகையில் நம்ம பயன்படுத்தலாம், எப்படி நம்ம வந்து தினசரி நம்ம பயன்படுத்தி அதை எப்படி பயன்படலாம், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்க செடியிலேருந்து உருவாக்கப்படுற ஒரு எண்ணெய். இந்த எண்ணெயை வந்து இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆமணக்கு செடியில் இருக்கிற அந்த ஆமணக்கு விதையில் வந்து நச்சுத்தன்மை இருக்கும். ஆனால் அந்த விதையிலேருந்து உருவாக்கப்படுற இந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அதீத மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகளுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த விளக்கெண்ணெய் கிராமப்புறங்களில் பயன்படுத்துவாங்க. குழந்தைகளுக்கு வந்து விளக்கெண்ணெய் கொடுத்து அவங்களுக்கு வந்து இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் வந்து குழந்தைகளுக்கு விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்கும் சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுட சுட பால் ஆற்றி கொடுக்குறீங்க இல்லையா, அது நல்ல வெதுவெதுப்பான பால் ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணெய் கலந்து விடியங்காலையில் நீங்கள் பாலாற்றி கொடுக்கும்போது 2 சொட்டு விளக்கெண்ணெயை விட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மலச்சிக்கல் இருக்கிற மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு ஈஸியாக போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்போது நம்ம குடிக்கிற டீ காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெயை விட்டு நம்ம குடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா, இல்லை வயிற்று வலி அதாவது மோஷன் போகும்போதே வயிற்று வலி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டீயில் ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய் இஞ்சி டீயில் விளக்கெண்ணெயை விட்டு குடிக்கும்போது அது வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் எல்லாத்துலேயும் பேதி மாத்திரை யூஸ் பண்ணுறதே இல்லை, அந்த பேதி மாத்திரைக்கு பதிலாக வந்து விளக்கெண்ணெயை தான் யூஸ் பண்ணுறாங்க. விளக்கெண்ணெய் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத இயற்கையான ஒரு பொருள் தான். ஸோ அதையே பயன்படுத்துகிறாங்க. இந்த விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற எண்ணெய்களை விட வந்து ரொம்ப திக்காகவும் ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த திக்னஸில் அந்த பிசுபிசுப்பு தன்மையிலுமே பார்த்திங்கன்னா நம்ம அதை தொட்டு பார்க்கும் போதே தெரியும், அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது. அதோட தன்மையும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, மற்ற எண்ணெயோட டிஃப்ரெண்ட்டாக தான் அது இருக்கும். அதில் வந்து இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அழுகிறதுக்கு வந்து 2 விதமான காரணம் இருக்கும். ஒன்று வந்து மலச்சிக்கல் பிரச்சனையினால வயிறு வந்து வலித்து அழுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடம்புல சூடு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடல் சிறுங்குடல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூடு காரணமாக வந்து உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் குழந்தைகள் அழுவாங்க. அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூடு அதிகமாக இருக்கும்போது குடல் வழியாக வெளியேறக்கூடிய மலம் வந்து பார்த்திங்கன்னா இறுகி அடி வயிற்றில் வலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வலி ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உச்சந்தலையில் தொப்புளில் உள்ளங்கால் பகுதியில் வந்து நல்லா விளக்கெண்ணெயை தடவி நல்லா சூடு பறக்க தடவி விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகி குழந்தைகள் அழுகிறத வந்து நிறுத்திடுவாங்க. சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலில் வந்து காலையில் நல்லெண்ணெயை விட்டு கொடுக்குறதோட இன்னும் பெட்டராக வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் வந்து விளக்கெண்ணெயை தடவி நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டி விடும்போது அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் குழந்தைகளுக்குங்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் தான் சேர்க்கணும். ஸோ இந்த வாழைப்பழத்தில் விளக்கெண்ணெய் தடவி ஊட்டி விடும்போது மறுநாள் காலையில் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஷன் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மோஷன் அவங்க ரெகுலராக போயிட்டாலே எந்தவித வியாதியும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நிறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் வியாதி இந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பாப்பாவை வளர்க்கும் போது நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன், பாப்பாவுக்கு பொதுவாக வந்து ஃபீவர் வரும்போது பார்த்திங்கன்னா 2-3 நாள் மோஷனே போகாது. ஸோ அவருக்கு வந்து கரெக்டாக அடுத்து இந்த 3 நாள் கழித்து எப்போ மோஷன் போகுதோ அப்போ தான் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அப்போ மோஷன் போயிடுச்சுன்னா காய்ச்சல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோஷன் போகிறத வந்து கண்டிப்பாக நம்ம கவனமாக குழந்தைகளுக்கு பார்க்கணும். ஸோ அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடுச்சு அப்படின்னாலே வந்து குழந்தைகள் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இது என்ன என்னென்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா வாய் தொல்லை, வயிற்றில் இருக்கிற புண்ணு,
வயிற்றுல புண்ணு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வாயில் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. வாய் தொல்லை, வயிற்று புண்ணு, அதே மாதிரி வயிற்றுல இருக்கிற நச்சு பொருட்கள், அதே மாதிரி வயிற்றுல இருக்கிற பூச்சி, அதே மாதிரி உடல் சூடு, சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப கொதிக்கிற மாதிரி நமக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கிறதே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வார வார சனிக்கிழமை இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து உகந்த ஏதாவது ஒரு சூட்டபுளாக இருக்கிற ஏதாவது ஒரு நாளில் நல்லா வந்து நல்லா சூடு பறக்க நல்லா விளக்கணையை வந்து தலையில் நல்லா தேய்ச்சி நம்ம குளித்தோம் அப்படின்னா வந்து உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒருக்காவது இந்த மாதிரி இந்த வாழைப்பழத்தில், செவ்வாழைப்பழத்தில் நல்ல விளக்கணையை தடவி நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற பூச்சிகளும் வெளியேறதுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இயற்கை உணவே மருந்து, அதை தான் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த உணவே மருந்துங்கிறத ஃபாலோ பண்ணாலே இந்த வயிற்றில் இருக்கிற பூச்சி, வயிற்று புண்ணு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இந்த எதனால் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு சரியாகுது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த எண்ணெயில் வந்து பிசுபிசுப்பு தன்மை, கெட்டித்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிசுபிசுப்பு தன்மையும் கெட்டித்தன்மையும் தான் வயிற்றில் இருக்கிற புண்ணை வந்து ஆத்துறதுக்கு, சரி செய்கிறதுக்கு நல்ல ஒரு மருந்தாக அமையுது. ஸோ அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை தான், அந்த கெட்டித்தன்மை தான் வந்து உள்ளே போய் படந்து அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆத்துறதுக்கு அதுதான் மருந்தாக அமையுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மோஷன் போகிறது வந்து ஈஸியாகுது. ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருந்தால் இந்த விளக்கணையை வந்து நிறைய பேர் இப்போ வீட்டில் பயன்படுத்துறதே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து விளக்கணையை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு மருத்துவ பொருளை வந்து நம்ம வீட்டில் அத்தியாவசியமாக கண்டிப்பாக வச்சுருக்கணும். முக்கியமாக குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக அது இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலில் பித்த வெடிப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கும் இந்த விளக்கணையை நம்ம பயன்படுத்தலாம். விளக்கணையை வந்து மிதமான சூடாக்கி அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல தடவி வந்தால், ரெகுலராக நம்ம இந்த மாதிரி தடவி தடவி ஒரு 20-30 நிமிஷம் காய வச்சு கழுவணும் அப்படின்னா வந்து பித்த வெடிப்பு சரியாகி நல்ல தெளிவான அழகான கால் வந்து நமக்கு கிடைக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைட்லாம் வெளியில் வந்து கூட்டி சாயந்தரம் சாயந்தரம் இலையை எரிப்போம். ஸோ இந்த இலை எரிக்கிறப்ப நிறைய புகை வரும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எரிக்கிறதுக்கு கூட வசதி இருக்க மாட்டேங்குது. அதாவது வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் எரிச்சு அந்த வாசனையை வந்து பிடிக்கிறதுக்கு கூட வசதி இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியில் நார்மலாக நீங்கள் இலையை எரிக்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு சளி பிரச்சனை ஏதாவது அந்த மாதிரி சளி தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது, மூக்கடைப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. விரலி மஞ்சளில் விளக்கணையை நல்லா தடவிடுங்க. தடவிட்டு அதை வந்து கங்கில் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து புகை வரும். அந்த புகையை வந்து சுவாசித்தா மூக்கடைப்பு ரிலீஃப் ஆகி அதே மாதிரி நெஞ்சில் இருக்கிற சளி, அதாவது உங்களோட நுரையீரலில் இருக்கிற சளி வந்து இலகி கொஞ்சம் வந்து உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு பேசேஜை உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக வந்து மறக்காமல், உங்களுக்கு இப்போ மூக்கடைப்பு பிரச்சனை இருக்குது, சளி பிரச்சனை இருக்குன்னா இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நார்மலாக வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, விரலி மஞ்சள் எண்ணெய் தடவை டைரெக்டாக வந்து அதை அடுப்பில் காமிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து வர்ற புகையை சுவாசித்தாலே போதும், அந்த மூக்கடைப்பு கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய்ப்பால் வந்து நல்ல சத்தாக இருந்தாலுமே, ஆரோக்கியமாக இருந்தாலுமே சில நேரம் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு தேவையான அளவு தாய்ப்பால் சுரக்காது. ஸோ அந்த அளவு இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விளக்கணையை சூடு பரவி வந்து சூடு பறக்க இந்த விளக்கணையை எடுத்து மார்பகங்களில் தடவி விடுவாங்க. ஸோ அப்படி தடவி விடும்போது தாய்ப்பால் வந்து நல்லா நிறைய சுரக்கும். ஸோ இதை வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, ரொம்ப ரிஸ்க் இல்லாத விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதனால் நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போகிறது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான இயற்கையான முறையில் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ இதை மாதிரி இந்த விளக்கணையில் வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன ரெமடிஸ் உங்களுக்கு தேவைப்படுது அதை பற்றியும் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வேறு சில ரெமடிஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.